ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது ரிங்ஸ் ஆஃப் பவர்ல 8 பார்ட் அலாய்டு. இந்த பார்ட்ல பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமான பல தகவல்கள், சௌரன்னா யாரு, இந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு என்ன நடந்துச்சு, அந்த ஸ்ட்ரேஞ்சர் யாரு, இந்த மூணு தேவதைகள் வந்தாங்க இல்லையா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இதுக்காக இந்த ஸ்ட்ரேஞ்சரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, மத்திய பூமியில மித்ரில் கிடைக்காம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அந்த இருக்கிற சின்ன மித்ரில வச்சு அவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிற மொத்த கதையை நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் தமிழ் வோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை வந்து அடையும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பார்ட் ரொம்ப பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டிருக்கு. நாம இதுவரைக்கும் பார்த்த 7 பார்ட்டோட விடையும் இதுல கிடைச்ச மாதிரி இருக்கு. ஆனா முழு விடை கிடைச்சிச்சா இல்லையான்னு இந்த பாட்டை முழுசா பார்த்தா உங்களுக்கு புரியும். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த ஸ்ட்ரேஞ்சர் தன்னந்தனியா போச்சு. மனிதர்கள் வாழ்ற இடத்தை தேடி போனாங்க இல்லையா, போற வழியில நோரியோட ஞாபகம் வருது. கொடுத்த ஆப்பிளையும் அவன் கையில வச்சிருக்க மேப்பையும் பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல நோரி சொன்னா இல்லையா, நீ கெட்டவன் கிடையாது, நல்லவன், நல்ல விஷயங்கள் செய்யறதுக்காக தான் நீங்க வந்திருக்க அப்படின்னு அவ சொன்னதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கான். அப்ப யாரோ டக்குன்னு ஓடுற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தவன் ஆப்பிளுக்கு தவற விட்டுறான். அதை பிடிக்கலான்னு படபடன்னு போய் எடுத்தா அதை நோரி எடுத்து கையில வச்சிட்டு இருக்கா. நோரி நீ வந்துட்டியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டவன் அடுத்த செகண்ட் நோரி உட்கார்ந்து எழுந்துக்கிற மாதிரி இருக்கு. வேற யாரும் இல்லங்க, இந்த மூணு பேர் வந்தாங்க இல்லையா, அதுல ஒரு மொட்டை பாப்பாத்தி இருப்பாளே அவளேதான். அவங்க மூணு பேரையும் பார்த்தோன்னு ஸ்ட்ரேஞ்சருக்கு ஒரே பயமா எடுக்கு. கவலைப்படாதீங்க தலைவரே, உங்களை காப்பாத்துறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம், உங்களை எங்க இடத்துக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கோம், உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம் அப்படின்னு மூணு பேரும் மண்டியிட்டு கேக்குறாங்க. நீங்க தான் சௌரான் அப்படின்னு சொன்னோட தூக்கி வாரி போடும் பாருங்க, இப்படி ஒரு ட்விஸ்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் கேலபிரம்போரும் எல்ரானும் பேசிக்கிறாங்க. நாளைக்கு அரசர் வர, அதுக்குள்ள என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு எல்ரான் சொல்ல, இந்த சின்ன பொருளை வச்சு நம்ம பெருசா ஏதாவது சாதிக்கணும், உனக்கு தெரியுமா ஒரு நேரத்துல அந்த சூரியனே என் கையளவுதான் இருந்துச்சு, இப்ப எவ்வளவு பெருசா இருக்கு, சோ நம்ம இந்த சின்ன பொருளை வச்சு கண்டிப்பா ஏதாவது சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கான்பிடென்டா பேசுறாரு. நம்ம தோல்விய அரசர் கிட்ட கண்டிப்பா சொல்லணும். மத்திய பூமியில இருந்து எல்லாரும் கிளம்பி வேலினோருக்கு போகணும், வேற வழி இல்ல அப்படின்னு எல்ரான் சொல்ல, அந்த சமயத்துல யாரோ வர மாதிரி இருக்கு குதிரையில. கலாட்ரியல் நீயா அப்படின்னு எல்ரான் கேக்கு. எதிரிகள் இங்க தாக்கிட்டாங்க, ஓய்வே இல்லாம வந்திருக்கோம் அப்படின்னு கலாட்ரியல் சொல்ல, ஹால்பிரம்போர் உன் கூட வந்தவருக்கு அடிபட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு அரேஞ்ச் பண்றாங்க. ஹால்பிராண்டுக்கு தக்க சிகிச்சை கொடுத்து அவரோட உடல் தேறிடுது. அவரு கீழே இறங்கி வந்து உலகத்திலேயே தலை சிறந்த கொல்லரான கலாட்ரியல் பாக்குறாரு. நான் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்க மூணு வைரங்களை பாக்குறாரு. இந்த மூணு வைரங்களும் எந்த கிரீடத்தை அலங்கரிக்க போகுது அப்படின்னு கேட்க, கலாட்ரியல் இந்த மத்திய பூமியில எதை வேணாலும் இதை அலங்கரிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும் போது மித்ரில ஹால்பிராண்ட் பாக்குறாரு. இந்த மித்ரில வச்சு வேற கனிமத்தோட நம்ம ஆட் பண்ணோம்னா கண்டிப்பா இதை விட பெருசா ஒரு லெவல்ல நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு ஹால்பிராண்ட் சொல்ல, கலாட்ரியல் அதையும் முயற்சி பண்ணி பாக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. தெற்கு பிரதேசத்துக்கு அரசனா, இவனை நீ எங்க மீட் பண்ண அப்படின்னு கலாட்ரியல எல்லோர் கேக்கு. நீ முதல்ல இங்க எப்படி வந்த அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம ரெண்டு பேரும் நிறைய பேச வேண்டிய இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில போயிடுறாங்க. அரசரோட பேச்சு கேட்டு உன்னை நிப்பி வச்சது ரொம்ப தப்பு, அந்த தப்ப நான் திரும்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்ரான் ப்ராமிஸ் பண்றாரு. உன்னை நான் நம்பி இருந்திருக்கணும் அப்படின்னு எல்ரான் சொல்ல, நான் அந்த கப்பல்ல இருந்து குதிச்சுட்டேன், ஏன்னா அதுக்கெல்லாம் நான் தகுதியானவ இல்ல, எங்க அண்ணனுக்கு கொடுத்த ப்ராமிஸ நான் இன்னும் காப்பாத்தல, நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, தண்ணியில குதிச்சதுக்கு அப்புறம் நான் நீந்திட்டே இருந்தேன், அப்பதான் ஹால்பிராண்ட நான் சந்திச்சேன், நான் சாதிக்காம சாக மாட்டேன், உன்னையும் சாக விட மாட்டேன், நம்மளால ஆன விஷயம் எதிர்கொள்றது, நம்ம எல்லாத்தையும் எதிர்த்து நின்னு போராடுவோம் அப்படிங்கிற மாதிரி கிளாரியல் சொல்றான். இந்த பக்கம் நியூமினார்ல அரசருக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாம போயிடுது. அந்த சமயத்துல அங்க இருக்க மந்திரி இவருக்கான கல்லறையை எழுப்பும் போது இந்த உலகத்திலே யாருக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமா இருக்கணும், இங்க இருக்க ஒவ்வொரு ஓவியர்களும் அவரோட படத்தை வரையணும், அதுல எந்த படம் சிறந்த படமோ அதை தேர்ந்தெடுக்கப்படும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மணி நேரம் அவகாசம் தரப்படும், அரசர் கூட நீங்க இருக்கலாம், அவரோட முகத்தை அழகா ஓவியம் வரையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இதுல இசுல்தீரோட தங்கச்சியும் இருக்கா. இசுல்தீர் சிஸ்டர் தான் முதல்ல அவ டிராயிங் பண்ண உட்கார்றா. அந்த இடத்துல அவ டிராயிங் பண்ணிட்டு இருக்கும் போது அரசருக்கு திடீர்னு முழிப்பு வருது. நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நீ என்ன பண்ணனு எனக்கு தெரியும் மீறியல் அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிக்க, அவரு தம் பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு அவர் பட்ல பித்தல் பெல்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, டக்குனு இவ காவலாளிகளை கூப்பிடுறா உதவிக்காக. அரசரை கூப்பிட்டு ஓடி வந்து பெட்ல பார்த்தா அரசரை காணுங்க, அவரு வேற ஒரு அறையில இருந்து வராரு. நான் மேல அரை மணி நேரம் உத்து பார்த்தேன், கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் என்னால பிரிச்சு பார்க்க முடியல, நீ அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அரசர் சொன்ன இடத்துக்கு போயிட்டு ஒரு துணியில மூடி இருக்க ஒரு பொருளை அவ எடுத்து பாக்குறா. அதோட அந்த சீன் கட் ஆயிடுது. இந்த பக்கம் அரசர் கிட்ட எல்ரால் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. எங்களுக்கு இந்த தாது கிடைக்கல, மித்ரேல் இந்த அளவுக்கு தான் கிடைச்சிருக்கு, ஆனா இந்த மித்ரேல வச்சு டபுள் ஆக்க முடியும் அப்படின்னு அரசர் கிட்ட சொல்ல, அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கிரீட மாதிரி பண்ணலாம், ஏன்னா வட்ட வடிவத்துல இருந்தா எதையுமே உடைக்க முடியாது, ஒரு பெரிய மிகப்பெரிய சக்தி உருவாகும் அப்படிங்கிற மாதிரி கலாட்ரியல் சொல்ல, இந்த மொத்த சக்தியும் ஒரே ஒரு நபர் கிட்ட கொடுக்க போறீங்களா அப்படின்னு அரசர் கேட்க, அது யாரும் இல்ல
இல்ல, நீங்க தானே அரசரே அப்படின்னு எல்ராட் சொல்ல, இருந்தாலும் இது பெரிய ஆபத்தான செயல், இது நம்ம பண்ணலாம் அரசே அப்படின்னு கலாட்ரியல் சொல்ல, நீ முதல்ல இங்க வந்ததே தப்பு, வாய மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. டைம் எல்லாம் கொடுக்க முடியாது, எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் இங்க பண்ண கூடாது, நெருப்பு மழை பொழிய போது, முதல்ல இங்க இருக்கிற மொத்த பேரும் கிளம்பி பாலினோருக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதல்ல இந்த மூணு பேரையும் உத்தரவிடுறாரு. காலம்பிரம்போர், இதுக்கு மேல நீங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கொஞ்ச தூரம் போயிருப்பாரு. எல்ரான் பின்னாடியே போயிட்டு, அரசரே எனக்கு உங்ககிட்ட கேக்குறதுக்கு அனுமதி வேணும், ஒரு ரெண்டு வாரம் கொடுங்க, நாங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பொருளை நாங்க கண்டுபிடிச்சிடறோம், அதை வச்சு நம்ம எதிரிகளை நம்ம தாக்கலாம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னோன்னு எனக்கு கேட்க உரிமை இருக்கு, என்னோட உரிமையை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அரசரும் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கறாரு. எல்லாரும் லீனானுக்கு கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொன்னதை கேட்டோன்னு கிளாட்ரியல் காலம்பிரம்போரை பார்த்து, ஆமா இப்ப நீங்க ஒரு வாக்கியம் பேசுனீங்க இல்லையா, இது மனுஷ சக்தியை விட பெருசா ஒன்ன கட்டுப்படுத்தும் அப்படின்னு, இந்த வார்த்தைகளை யாரு சொன்னது, நீங்க பேசும்போது இந்த தாது பொருளை பத்தி பேசும்போது உங்க பக்கத்துல ஹால்பிராண்ட் இருந்தாரா அப்படின்னு கேட்க, இருந்திருக்கலாம், நாங்க கொல்லர்கிட்ட பேசும்போது அவரும் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி மறைமுகமா சொல்லிட்டு போறாரு. இங்க ஒரு பெரிய ஆலையில ஒரு கிரீடத்தையோ வேற ஒரு ரவுண்டான பொருளையோ செய்யறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹால்பிராண்ட் இருக்காரு, காலிபிரம்போர் இருக்காரு, மத்த எல்லாரும் இருக்காங்க. இதை கிளாட்ரியல் பாக்குறா. அதே சமயத்துல ஒரு காவலாளிய கூப்பிட்டு, தெற்கு பிரதேசத்தை சேர்ந்த யாராவது பிளட் லைன் இங்க இருக்காங்களா, அதாவது அங்கிருந்து ஓடி வந்தவங்க இங்க வந்து தஞ்சமானவங்க யாராவது இருக்காங்களா அப்படிங்கறத விசாரிச்சுட்டு வா. அது மட்டும் இல்ல, அவங்க ராஜாக்களோட பரம்பரையை பத்தின டீடைல்ஸும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூதுவன் கிட்ட சொல்லி அனுப்ப, இவங்க ரெண்டு பேரும் இந்த சைட் பேசிட்டு இருக்க எல்ராண்டும் காலிபிரம்போரும் ஒரு மூணு வாரத்துல செய்யணுமா, அரசர் ரொம்ப கம்மியான டைம் கொடுத்திருக்காரு, மூணு வருஷம் ஆகும் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு, பட் இவ்வளவு குறைவான டைம் வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சவால்களை வந்து விட்டுருக்காங்க, அந்த சவால்ல நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த சைட் பேசிட்டு போக, இவங்க இதை கேட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்துல ஹால்பிராண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. காலிபிரம்போர் சீக்கிரமா முடிச்சிருவாரு, கவலைப்படாத கிளாட்ரியல் அப்படின்னு சொல்ல, ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் இந்த இடத்துல வந்துட்டு பெரிய கொல்லர்கள் கூட வேலை செய்யறது அவ்வளவு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ஒண்ணு, அதுக்காக சந்தோஷப்படுறியா, இந்த இடத்துக்கு வந்ததுக்காக சந்தோஷப்படுறியான்ற மாதிரி டவுட் ஆய்வ கேக்குறான். நீ எத்தனை தடவை என்ன காப்பாத்திருக்க அப்படின்னு ஹால்பிராண்ட் சொல்ல, நீயும் என்ன காப்பாத்திருக்க, அதுக்கு இது சரியா போச்சு அப்படின்னு கிளாட்ரியல் சொல்றான். சீக்கிரமே மிகப்பெரிய பொருளை நாங்க தயாரிக்க போறோம், யாருமே எட்ட முடியாத உயரத்தை நீ எனக்கு கொடுத்த, சோர்வுலையும் மன தோல்வியிலையும் இருந்த அந்த நேரத்துல நீதான் என்ன தூக்கி விட்ட, நீ செஞ்ச இந்த பெரிய உதவியை நான் மறக்க மாட்டேன், யாரையும் மறக்க விட மாட்டேன் அப்படின்னு ஹால்பிராண்ட் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக்க, பட் கிளாட்ரியலுக்கு ஹால்பிராண்ட பார்த்து ஒரு சின்ன டவுட் வருது. அந்த இடத்துல இந்த பக்கம் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட அந்த மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க, அரசரே உங்களை எங்க இடத்துக்கு கூட்டிட்டு போக போறோம், உங்க இடத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்க அந்த ஸ்டார் போட்டோ ஒரு மேப் இருக்கும் இல்லையா, அதை காட்டுறாரு. அரசரே இது நட்சத்திரங்கள் கிடையாது, இதோட பேரு ஹெர்மெட்ஸ் ஹேட் அப்படிங்கிறாங்க, அதோட வரைபடத்தையும் ஒரு பெரிய கேடைய மாதிரி இருக்கு அதுல வச்சு காட்டுறாங்க, அவங்க வந்தீங்கன்னா உங்களோட சக்தி கிடைக்கும், உங்களால நெருப்பு நீர் காற்று இந்த மக்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும், எல்லாரும் உங்களுக்கு அடிமையா வாழ்வாங்க, இங்க கிளம்பி வாங்க அப்படின்னு கூப்பிடாரு. கிழக்கு பக்கமா இருக்கிற ஒரு விசித்திரமான நிலம், அதோட பேர் ரூன் நிலங்கள், அந்த பக்கம் தான் இந்த நட்சத்திரங்கள் தெரியும், அந்த இடத்துக்கு தான் நாம போக போறோம் அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட சொல்ல, இங்க ரூனுக்கு வந்தா எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்த முடியும், நீங்க நட்சத்திரங்கள்ல இருந்து கீழே விழுந்தீங்க, மண்ல விழுந்தீங்க, ஆனா மண்ணுக்கு உங்களை பார்த்தா பயம், இங்க இருக்க காத்து நிலம் எல்லாத்துக்கும் உங்களை பார்த்தா பயம், ஆனா நீங்க ரூனுக்கு வந்தீங்கன்னா இந்த உலகத்தையும் நீங்க கட்டுப்படுத்தலாம், அந்த சராசரத்தையும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாளுங்க. நீங்க தான் பிரபு சௌரவன் அப்படின்னு சொன்னா பெரிய பிஜிஎம்ல அங்க ஒரு பெரிய புயல் காத்தே அடிக்குது, மூணு பேரும் தலையை வணங்கி அவன் வழிபடுறாங்க. அந்த சமயத்துல பார்த்தா ஸ்ட்ரேஞ்சரும் கத்த ஆரம்பிக்கிறான், அவன் கத்தா கத்தா இன்னும் புயல் காத்து அதிகரிக்குது, அதுல ஒரு தீ இல்ல இல்ல இப்ப வேண்டாம், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, இவரை கட்டி போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அந்த மொட்டடிச்சிட்டு இருப்பா இல்லைங்களா, அவ டக்குன்னு ஏதோ ஒரு பவுடர் எடுத்து ஸ்ட்ரேஞ்சர் மேல ஊத, எல்லாமே அமைதியாயிடுது, ஸ்ட்ரேஞ்சரும் மயக்கமாயிடுறாரு. நேர வரும்போது அவரோட சக்திகளை அவரு கண்டுபிடிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னா, ஒரு தீ அவரு கிட்ட போயிட்டு சிரிக்கிறா, அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதனால சிரிக்கிறா. இது ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த சமயத்துல இந்த ஹாஃப் ஃபுட்ஸ் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க பாருங்க, மொத்த பேரும் வெளியில வராங்க. அந்த ரெண்டு பேரும் எங்கேயோ போயிட்டாங்க, நம்ம எப்படியாந்து இந்த ஸ்ட்ரேஞ்சரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஏதோ ஒரு குயில் சத்தம் கேட்க அந்த ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே பாப்பியும் நோரியும் ஸ்ட்ரேஞ்சரை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க, தடாக்கும் கூட வந்து ஹெல்ப் பண்றாரு. ஸ்ட்ரேஞ்சரோட கைகளை அவங்க கட்டி வச்சிருப்பாங்க. இதை அவுக்கறதுக்கு ட்ரை பண்ணும் போதுதான் நோரிக்கு அப்பதான் ஒரு பெரிய அதிர்ச்சி வரும், ஏன்னா ஸ்ட்ரேஞ்சர் கீழே படுத்திருப்பான், அப்ப கட்டி போட்டிருக்கிறது யார, இவ யூகிக்கிறதுக்குள்ள அந்த ரெண்டு பேரும் வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. டக்குன்னு சடாக் மேல ஒரு கத்திய வீசி எரிஞ்சிடறாங்க, சடாக்கு ரொம்ப அடிபட்டுருது, பயங்கரமான பிளீடிங். நோரிய பிடிச்சு அந்த ரெண்டு பேரும் கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்பதான் அந்த ஸ்ட்ரேஞ்சர் விஷயத்துல இருந்த அந்த மொட்டப்ப பத்தி வரா. மூணு பேரும் நோரிய தாக்க வரும் சமயத்துல ஸ்ட்ரேஞ்சர் கோபத்தோட எழுந்து பெரிய ஒரு புயலையே உருவாக்குறாரு. மூணு பேரும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. எஜமானே அமைதியா இருங்க அப்படின்னு
ஸ்ட்ரேஞ்சர்ன்னு சொல்றாங்க மூணு பேரும். அத ஸ்ட்ரேஞ்சர் கேக்குற மாதிரி இல்ல, ஏதோ ஒரு வட்ட வடிவத்துல ஒரு மாதிரி கிரியேட் பண்ணி அவங்க மூணு பேர் மேலையும் அதை வீச ரெண்டு பேர் கீழே விழுந்துடுறாங்க. ஆனா அந்த மொட்டடிச்சிட்டு இருக்காளே அவ மட்டும் எதிர்த்து வந்து ஸ்ட்ரேஞ்சரை தாக்க வரா, பட் கிட்ட நெருங்கி அவளால தாக்க முடியல. ஸ்ட்ரேஞ்சரை திருப்பறா, அந்த இடத்துல அப்படியே சுத்த விடுறா, சுத்த விட்டு கீழே தள்ளி விடுறா. அந்த சமயத்துல இந்த ரெண்டு பேரும் கத்திய தூக்கி வீசி எறிய அது பாப்பி மேல பட்டுருது. அவளோட துணி மரத்தோட மாட்டிக்குது. பாப்பிய விடுவிக்க நூரி அந்த இடத்துக்கு போயிடுறா, பட் சடாக் வந்து அந்த துர்தேவதையோட கால ஒரே வெட்டு. இந்த பக்கம் ரெண்டு பேரும் ஸ்ட்ரேஞ்சரை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. அங்க பாறைகள்லாம் மிதக்க ஆரம்பிக்குது. அதுல ஒரு பாறை போயிட்டு மலைகளோட மோதி அது நுணுங்கி விழுகுது. அதுல அடிப்பட்ட ஸ்ட்ரேஞ்சர் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அவரோட உண்மையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி சொல்லிட்டு போயிடுறா. மொட்டை அடிச்சிட்டு இருக்க கிட்ட ஒரு குச்சியை தூக்கிட்டு வரா. அந்த சமயத்துல பாப்பி மேல இருந்து கற்கள் எல்லாம் தூக்கி அவளை அடிக்க அவ கையில வச்சிருந்த கோலை கீழே போட்டுறா. நோரி அதான் சாக்குன்ட்டு அந்த கோலை எடுத்துக்கிறா. டக்குன்னு அந்த கோவத்துல அங்க இருக்கிற நெருப்ப ரெண்டு கையாலையும் அள்ளி அந்த காட்டையே பத்த வச்சிரு அந்த மொட்டடிச்சவ. அந்த சமயத்துல ஸ்ட்ரேஞ்சருக்கு முழிப்பு வருது. நோரி டக்குன்னு அந்த குச்சி எடுத்துட்டு வந்து இது ஒரு மந்திர கோல் மாதிரி இருக்குங்க, ஸ்ட்ரேஞ்சர் கையில கொடுக்க. ஸ்ட்ரேஞ்சர் நோரி நீ தள்ளி போயிடு இல்லைன்னா உனக்கு அடிபட்டுரும் அப்படின்னு சொல்றான். அவங்க உனக்கு என்னத்தை காமிச்சாங்க, என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்க, நான் யாருன்னு எனக்கு காட்டினாங்க அவங்க மூணு பேரும். நீ யாருங்கறது இந்த உலகத்துக்கு நீ தான் காட்டணும். நீ ஒரு நற்செயல செஞ்சினா அதன் மூலியமா தான் எல்லாருக்கும் வெளிப்படணும். அவங்க சொல்லி நீ கேட்க கூடாது அப்படின்னு நோரி சொல்றான். ரொம்ப நல்லவன், நல்லது செய்யதான் பிறந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்றான். காடே கொழுந்து விட்டு எரியும் போது நீ உதவி பண்ணதான் வந்திருக்கன்னு நோரி சொல்ல, காட்டை எரிச்சவங்க இருக்க மக்களையும் எரிக்க பாக்குறா. அந்த நேரத்துல நோரி வேண்டான்னு கத்த ஸ்ட்ரேஞ்சர் எழுந்து எல்லா நெருப்பையும் மொத்தமா அணைச்சிடுறாரு. நீ நிழல்கள் நின்று வந்திருக்க, நீ நிழல்களுக்கு திரும்பி போயிரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா ஸ்ட்ரேஞ்சர் சொல்ல, இது சௌரான் கிடையாது, சௌரானுக்கு நிழல்கள் தான் பிடிக்கும், இவன் ஈ ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க மூணு பேரும். மூணு பேரும் அங்க கதிகலங்கி போய் நிக்க ஸ்ட்ரேஞ்சர் அவங்கள பார்த்து அந்த கையில இருக்க மந்திர கோலை உயர்த்தி பிடிக்கிறாரு. அதுல இருந்து வர வெளிச்சத்துல அவங்க அப்படியே எலும்பு குடுகள் மாதிரி நெருப்புல கருகின மாதிரி ஆகி அப்படியே இலைகளாகவும் சருகுகளாகவும் பட்டாம்பூச்சிகளாகவும் மாறி போயிடுறாங்க. அதே சமயத்துல அவன் கையில இருந்த அந்த மந்திர கோலும் மறைஞ்சு போயிடுது. ஸ்ட்ரேஞ்சரை காப்பாத்தின சந்தோஷத்துல எல்லாரும் ஹாப்பியா இருக்க சமயத்துல சடாக்கு தான் ரொம்ப அடிபட்டுருச்சு இல்லையா, நான் சூரிய உதயத்தை பார்க்க விரும்புறேன், எல்லாரும் என்ன விட்டு போங்க அப்படின்னு சொல்ல நோரியும் பாப்பியும் கூடவே உட்காந்துடுறாங்க. காலையில சூரியன் வரும்போது அவரோட உயிர் நீங்கிருது. மகாராணியோட கப்பல் இந்த பக்கம் நியூமினார நோக்கி போக அங்க கண்ணு தெரியாதவங்க கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கப்பல் குள்ளியே. லண்டில் வந்து ரொம்ப பரிதாபப்படுறாரு. நீங்க இப்படி பரிதாபப்பட்டீங்கன்னா உங்க வேலையை விட்டு உங்களை தூக்கிடுவேன். அப்ப லண்டில் சொல்றாரு, நான் கண்டிப்பா அந்த எல்சான கிளாட்ரியில கடல்ல இருந்து நான் காப்பாத்திருக்க கூடாது, காப்பாத்தினதுனாலதான் என்னோட மகனை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகாராணி இவரே எங்க அப்பா சொல்லிருக்காரு, இந்த உலகம் அமைதியா இருக்கணும்னா அதுக்கு என்ன விலை வேணா கொடுக்கலாம், ஆனா குடுக்கற விலை கரெக்டா இருக்கணும், அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சில சமயம் சில வழிகளை தாங்க முடியாது மகாராணி அப்படின்னு அவரு பையன் நினைச்சு ஃபீல் பண்ண இவ ரொம்ப ஆறுதலா இருக்கா. ஏன்னா மகனை எழுந்த தந்தைக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வழி இல்லைங்களா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் திரும்ப போருக்கு போறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பக்கமும் இழப்பிருக்கு இல்லைங்களா, இவ்வளவு கண்ணு போச்சு அவனுக்கு பையன் போயிட்டு கண்டிப்பா திரும்ப அந்த பழிய வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சபதம் எடுக்கிறாங்க. அப்போ கரை தட்டிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க என்ன இருக்கு, என்னத்த பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலண்டில் கிட்ட கேக்குறாங்க. ஏன்னா எல்லாரும் ஆச்சரியமா அமைதியா பாக்குறாங்க, ஊரே நிசப்தமா இருக்கு, மகாராஜாக்கு உடம்பு சரியில்லை இல்லைங்களா. அதனால மகாராணி திரும்ப திரும்ப என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை, நீங்க என்னத்த பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்க, அங்க ஊர் முழுக்க கருப்பு கொடிகளை பறக்க விட்டு இருக்காங்க. எலண்டில் எந்த ஒரு பதிலும் சொல்லல. அடுத்த சீன்ல மகாராஜாவோட இறந்த உடலை காட்டுறாங்க. இந்த பக்கம் இவங்க ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கூடாரத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்குது. இதில் ரொம்ப உறுதியானது, அதை எந்த ஒரு தாதுக்குள்ளையும் இணைக்க முடியல, தேத்தா ரொம்ப எல்லாமே வெடிச்சிருது அப்படிங்கிறாங்க. நமக்கு அளவுக்கு மீறின அழுத்தத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஹால்பிரான் சொல்ல, இலகுவா நம்ம திரும்ப ஒரு தடவை செய்யலாம் அப்படின்னு திரும்ப ரெடி பண்றாங்க. அந்த சமயத்துல கிளாட்ரியில் அமைச்சு அந்த தூதுவன் ஒரு நோட்டை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அது ஒரு ஓலை மாதிரி இருக்கு, அதை ஹால்பிரான் நல்லா உத்து பாக்குறான். கிளாட்ரியில தனியா கூட்டிட்டு போன தூதுவன் அந்த ஓலையை கொடுத்துருக்கான். அதை பார்த்தவ ரொம்ப ஸ்டம்ப் ஆயிடுறா, இனிமே புரியாம மலைச்சு போய் அப்படியே நிக்கிறா. ஏன் அப்படி நிக்கிறா அப்படிங்கறது ஒண்ணும் புரியல. ஹால்பிராண்டும் ஏதோ தெரிஞ்ச மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்தவன், நாங்க ஒரு ரிங் செய்ய போறது இல்ல, ரெண்டு ரிங் செய்ய போறோம், ஆனா அது சின்ன சைஸ்ல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீயும் வந்து பாரு அப்படின்னு கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்க, அங்க இருக்க ஓலையை தூக்கி போடுறா. தெற்கு பிரதேசத்துக்கு அரசனே இல்ல, அந்த பரம்பரையே அழிஞ்சு போச்சு, முதல்ல நீ அரசனே இல்ல, யார் நீ அப்படின்னு கேட்க, அம்மா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட முதலே சொன்னேன், நான் இதை ஒரு இடத்துல திருடுனேன், அதை வச்சு நீ தான் அரசன் அரசன் அரசனாவும் ஆக்கிட்ட, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. நீ வச்சிருக்க சின்னத்தை ஒரு ராஜா வச்சிருந்தான், அது 1000 வருஷத்துக்கு மேல இருக்கும், அவனுக்கு வாரிசே கிடையாது, அப்போ உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க, திரும்ப திரும்ப சொல்றேன் நான் அதை திருடுனேன் அப்படின்னு சொல்ல, உண்மையா உன் பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு கிளாட்ரியில் கேட்க, உலகம் உருவாரத்துக்கு முன்னில இருந்து நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹால்பிரான் சொல்றான். அதனாலதான் எனக்கு பல பேர்கள் இருக்குன்னு சொல்ல, கத்தி எடுத்து அவனை வெட்ட போறான். டக்குன்னு தடுத்துறான். அவளை புடிச்சு கீழே தள்ளி விட, அவ சின்ன வயசுல வாழ்ந்த
இடத்துக்கு அவ விழுற மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்கு அவன் அண்ணன் வரான். நீ அண்ணன் கிடையாது, நீ ஒரு பிரம்ம அப்படின்னு சொல்லி நான் பாருன்னு அவங்க அண்ணன் சொல்ல, டக்குன்னு அவங்க அண்ணன் முகத்தை பாக்குறான். நான் கொடுத்த கத்தியை இன்னும் வச்சிருக்கேன் இல்லையா, சௌரன் அழிக்கிறதுன்னு நான் உன்னோட லட்சியம். என்னோட லட்சியம் அமைதியை மட்டும்தான் நிலைநாட்டுறது. அதேதான் சௌரானும் நினைச்சான். மத்திய பூமி அழிக்காம சக்திய தேடல, அதுக்கு முதல்ல சரி பண்ண பார்த்தான். நீ போய் எல்ஃப் சின்னத்திட்ட யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல வேணா, நடக்கிற வேலை அது பாட்டுல நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு உன் காதுல என்ன சொன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, இருள மறுபடியும் ஒரு தடவை தொட்டுப்பார் அப்படின்னு அவன் சொல்ல, எங்க அண்ணன் செத்துட்டாரு அதுக்கு காரணம் நீ அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு புரிஞ்சு போயிடுது என்னோட எதிரிதான் அண்ணன் ரூபத்துல வந்திருக்கான்ட்டு. நீ எப்படி இப்படி பேசலான்ட்டு அவங்க அண்ணன் ரூபத்துல இருக்க அந்த உருவம் கேட்க, அவ பாட்டுல கிளம்பி போயிட்டே இருக்கா. என்ன பாருன்னு வேகமா அவன் கத்தி சொல்லிவ, கடல்ல இருக்க மாதிரி இருக்கு. அப்ப ஹால்பிரான் காப்பாத்தினா இல்லையா, அந்த சீன் வருது. நான் உன்னோட நண்பன் அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல நீ மார்கோத்தோட நண்பன் அப்படின்னு இவ சொல்றான். இப்ப மார்கோ தோத்த அன்னைக்கு ஒரு பெரிய ஒளிய பார்த்தேன், அது நீதான். நீதான் எனக்கு நம்பிக்கை எல்லாம் கொடுத்த. எதை நான் அழியணும்னு நினைச்சனோ அதுக்கு நான் துணை போனோம், திரும்ப அதை நான் சரி பண்ணணும், அதுக்கு ஒரு பிராயச்சித்தமா அமையணும் அப்படின்னு ஹால்பிரான் கேட்க, என்ன பிராயச்சித்தம் பண்ணாலும் நிறைவேறாது அப்படின்னு கிளாரியன் சொல்ற. சரி நம்ம இந்த போர்ல ஜெயிச்சோம்னா, முன்னாடி நான் நிறைய பாவம் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன், அதே மீறியும் நீ என்னை ஏத்துக்கிட்ட, அதுவும் இல்லாம உன்னோட நண்பனா என்னை ஏத்துக்கிட்ட, என்ன மன்னிச்சிருவன்னு சொன்னேன் இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கேன், நீ மன்னிச்சிரு, என்ன நண்பனா ஏத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அப்படி ஒரு எதிர்காலமே கிடையாதுன்னு அவன் சொல்ல, இந்த தண்ணியில ஹால்பிரான் ஒரு அரக்க தலைவன் மாதிரி ஒரு ரூபத்துல இருக்கான். எல்லாரும் உன்னை சந்தேகப்பட்டாங்க, ஆனா நான் தான் உன் சாதனைகளை பார்த்தேன், நான் உன்னை அரசியாக்கணும்னு விரும்புறேன். அப்பனா நீ எல்லாத்தையும் ஆளணும்னு நினைக்கிற இல்லையா, ஆளணும்னு நினைக்கிறது ஒண்ணுதான், எல்லாத்தையும் கைப்பற்றணும்னு நினைக்கிறது ஒண்ணுதான். டக்குன்னு கிளாட்ரியல் ஹால்பிரான்டோட கழுத்துல கத்திய வச்சிருக்க, அதனாலதான் அவங்க கூட நான் சேர மாட்டேன், நான் இருளுக்கு எப்பயுமே ஆப்போசிட் தான், அதை அழிக்காம நான் விடமாட்டேன், நான் இல்லாம உங்க மக்கள் அழிஞ்சிருவாங்க அப்படின்னு ஹால்பிரான் சொல்றனால முடியுமா, அன்னைக்கு கடல்ல இருந்து நீ என்ன காப்பாத்தின, இன்னைக்கு சௌரன் உயிரோடு இருக்கிறதுக்கு நீ தான் காரணம்னு தெரிஞ்ச அவன் மக்கள் உன்னை என்ன நினைப்பாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, டக்குன்னு ஹால்பிரான்டா அவ கத்தியில குத்துறா. இவ கடலுக்குள்ள விழுந்தா இல்லையா, அந்த சீன் திரும்ப வருது. அந்த சமயத்துல கிளாட்ரியல் நீ யாரோ அவளை தூக்குறாங்க, ஏமாத்துக்காரான் கத்தி எடுத்து குத்த வரா, அது எல்ரான். இவங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு ஓடு இருந்தது இல்லையா, அதுல அவ விழுந்திருப்பா, அங்க ஹால்பிரான் இருக்க மாட்டா, அங்க இருந்து தப்பிச்சு போயிருவான். எல்ரானே அவ நம்பல, ஏன்னா திடீர்னு ஹால்பிரான் வந்து எல்ரான் உருவத்துல வந்திருக்கலாம் இல்லையா, சோ நம்ம எங்க முதல் முதல்ல சந்திச்சோம்னு எல்ரான் சொல்றான். நான் அதையா கடல்கரை ஓரமா நின்னுட்டு இருந்தேன், அப்ப நீ எனக்கு தண்ணி கொடுத்த கரெக்டா அப்படின்னு கேட்க, அவங்களோட நட்பா அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. காலபிரம்பூர் எங்க இருக்காரு, நான் உடனே பாக்கணும் அப்படின்னு போயிட்டு, நம்ம ரெண்டு ரிங் செய்யக்கூடாது, மூணு ரிங் செய்யணும், இந்த மூணு ரிங் செய்யற விஷயம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், இந்த ரிங் மொத்தமும் எல்ஸ் மட்டும்தான் அணியணும், யாருக்கும் இதை கொடுக்க கூடாது, இதை யாரும் ஆளக்கூடாது அப்படிங்கிற கட்டளை. இந்த பக்கம் நோரி ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட, எனக்கு வேற ஏதாவது ஞாபகம் வந்ததான்னு கேட்க, எனக்கு சின்ன நினைவுகள் வந்தது, சில கனவுகள் வந்தது, இன்னும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரோனுக்கு போகணும், அங்க போனா நான் யாரு என்னன்னு தெரிஞ்சிடும். உன் பேரை கூட தப்பா சொன்னாங்க, அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா இருந்தா நீ ஏன் அவங்கள நம்பி நீ போகணும். இல்ல இல்ல எனக்கு ஏதோ சில விஷயங்கள் வந்து ஞாபகத்துக்கு வருது அவங்களால, சோ நான் ரோனுக்கு போனா சில விஷயங்கள் தெரிய வரும். உன்னை இஸ்தார்ல கூப்பிட்டாங்க, இஸ்தார்னா மாயாவின் அர்த்தம், மந்திரக்காரன்னு அர்த்தம், மேதைன்னு சொல்லலாம் அப்படிங்கிறான் அந்த ஸ்ட்ரேஞ்சர். சில நேரத்துல கடவுள் நமக்கு ஒரு பாதையை காட்டுவாரு, நமக்கு மனசு அது பிடிக்கலனாலும் நம்ம கால்கள் அதுல பயணிச்சே ஆகணும், அதுல எவ்வளவு தடை வந்தாலும் அதுல நம்ம பயணிக்கணும். உங்க கூட்டத்து கூட என்னால வர முடியாது நூறி அப்படின்னு சொல்லிடுறாரு. தனியா போனா அது பயணம், ஆனா சாகசங்களை அது பகிர்ந்துகிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நோரி கிட்ட சொல்ல, அவளையும் கூப்பிடுறான், எந்த ஹாஃப் ஃபுட்டும் பாக்காத அளவுக்கு நான் நிறைய சாகசத்தை பாத்துட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்றா. அவளோட குரூப்ஸ் எல்லாம் வேற இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, ஆனா அவளோட பேரண்ட்ஸ் மட்டும் இவகிட்ட பேக கொடுத்து, நீ அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட போ, உனக்கான வாழ்க்கை அங்கதான் இருக்கு, நீ அவனுக்கு உதவியாயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லார்கிட்டையும் விடைபெற்று போனவன் நோரிய பிரிய முடியாம ரொம்ப அழுகுறாங்க ரெண்டு பேரும். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க பகிர்ந்துக்கும் போது நமக்கே நம்ம கண்ணுல தண்ணீர் வரும். சரி எல்லாரும் யாரும் யார் பாதையை விட்டு தனியா போக கூடாது அப்படின்னு சொல்ல சடாக்க பத்தி நினைச்சு பாக்குறாங்க. இந்த பக்கம் நோரி ஸ்ட்ரேஞ்சர் கூட கிளம்பிடுறா. சரி நம்ம ரெண்டு பேரும் கிளம்ப போறோம், ஆனா எந்த பக்கம் போக போறோம் அப்படின்னு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட கேட்க, மூக்கு சொல்ற வழியில போவோம், அந்த பக்கம் தான் நல்ல வாசனை வருது, நல்ல சமைக்கிறாங்க, அந்த பக்கம் போனா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அந்த குரூப்ஸ் ஆப்போசிட் சைட் அந்த சமயத்துல ஹால்பிரான் எங்க அப்படின்னு கேட்க, அவன் திரும்ப வரமாட்டான், வந்தா யாரும் சேர்த்துக்காது, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதை என்னால சொல்ல முடியாது, அதே மாதிரி நீ ஒரு தப்பு பண்ணிருக்க வெள்ளியும் தங்கமும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு காலிபிரம்பூர் சொல்ல கிளாட்ரியல் கிட்ட இருக்க கத்திய கொடுத்துறான். இந்த பக்கம் ஹால்பிரான் சவுத்லாண்ட்ஸ் நோக்கி பயணம் பண்றான், பட் அவன் கண்கள் முன்னாடி இருந்தது மாதிரி இல்ல, அவன் தான் சௌரான் அவனே ஒத்துக்கிட்டான். சவுத்லாண்ட்ல இன்னும் எரிமலைகள் வெடிச்சு சிதறுது, அதை நோக்கி இவன் பயணம் பண்றான். இதோட இந்த பாட் முடியுதுங்க. வர வெள்ளிக்கிழமை இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான பாட் ரிலீஸ் ஆகும், அதையும் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்றேன்.
தவற விடாம முழுசா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.